வந்து ஸோ ஒரு அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் முடிச்சுறேன். அவங்களுடைய ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுக்காக முதல்ல சாரி. ஒரு செய்தி சேனல் பேசியிருக்காரு, சேத்துல கால் வச்சா தான் சோத்துல கை வைக்க முடியும். விவசாயத்தை சுருக்கிட்டாங்க. விவசாயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு வந்ததே இந்த கிராமப்பகுதியில் உள்ள விவசாயத்துக்காக தான். தங்கம் போன்ற பொருள்னா வேறு ஒரு பொருள்னா எடுத்துகிட்டு போயிருக்கலாம், எப்பயோ அவன் போயிருப்பான். ஆனால் இந்த மண்ணில் 300-400 வருஷமாக பருத்தி எடுத்துக்கிட்டே இருக்கான், கரும்பு எடுத்துக்கிட்டே இருக்கான். இதுக்கு உலக அளவில் மார்க்கெட் இருப்பதால் இன்னும் கூட எடுத்துக்கிட்டே இருக்கான். இந்தியா முழுவதும் சுமார் 2000 சக்கரை ஆலை இருக்குது. இது அனைத்தும் கரும்பை மூலப்பொருளாக வைத்து தான் இயங்குது. இந்த கரும்புலேருந்து வர சர்க்கரை, சர்க்கரிலேருந்து வர மொலாசஸ், மொலாசஸ்லேருந்து வர ரம்மு, ஜின்னு, பிராந்தி, இந்த சர்க்கரிலேருந்து பால் பாக்கெட்டு, பால் கலந்த சாக்லேட்டு, இதில் வர எலக்ட்ரிசிட்டி, இந்த ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷனாக பயன்படுத்தப்படுது. மிச்ச கரண்ட்டை விற்கப்படுகிறது. கரும்பு சர்க்கரிலேருந்து பேப்பர் தயாரிக்கப்படுது. என எல்லாமும் விவசாயத்தில் தான் கிடைக்குது. பஞ்சால கரும்பால் நாறு என விவசாயத்தில் வர எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வேஸ்டேஜ்னு ஒன்று இல்லை. இங்கே பல நாடுகள் வந்து வேஸ்டேஜை கொட்டுறதுக்கு சில நாடுகள் பயன்படுத்துது. நம்ம நாட்டிலே அனுப்பிக்கிறாங்க, கண்டெய்னர் அனுப்பிக்கிறாங்க. ஏதோ தெரியல. அதனால் வேஸ்டேஜ்னு ஒன்று இல்லை. இந்த விவசாயத்தை நம்பி பல தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்கு, கோடிக்கணக்கான பணமும் பொருந்துக்கிட்டு இருக்குது. இது வெறும் சோத்து பிரச்சனை இல்லை. இது விளைவித்து பயிரிட்டு விவசாயி அதில் உருவான குவாட்டரை வாங்கி குடிக்க சாயங்காலம் கியூவில் போய் நிற்கிறான். இது என்னுடைய உற்பத்தி செஞ்சு வர பொருள்னு அதுலேருந்து தான் பீராகவும் பிராந்தியாகவும் இங்கே விற்று லாபம் பார்க்குறாங்கன்னு விவசாயிக்கு தெரியல. இதை தான் இந்த படத்தில் சொல்கிறேன். பருத்தி ஆலை அதிகமாக இங்கே தான் இருக்குது. ஆசியாவே பெரிய 400 வருட பின்னிமில் இங்கே தான் இருந்திருக்கு. பருத்திக்கு கோல்டு போல மதிப்பு, அதனால தான் பருத்தியை ஒயிட்டு கோல்டுன்னு பேர் இருக்காது. அதுவும் டெய்லி விலை ஏற்ற இருக்கும் தங்கத்து மாதிரி. தேவைக்கான உற்பத்தியா இல்லை மார்க்கெட்டுக்கான உற்பத்தியா, அதாவது எல்லாருக்கும் சட்டை இல்லை அதுக்காக சட்டை தைக்கிறோமா, இல்லை மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போகிறதுக்காக சட்டை தைக்கிறோமா? 10,000 ரூபாய்க்கு ஒரு சட்டை, அதில் லாபம் அதிகமாக கிடைக்குது. 10 சட்டை தைச்சாலும் 8,000 ரூபாய் தான் லாபமாக கிடைக்கும், அதுக்காக தைக்கிறோமா? ஆக தேவைக்கான உற்பத்தியா மார்க்கெட்டுக்கான உற்பத்தியா, இதுதான் இந்த படத்தோட கண்டென்ட். லாபங்கிற டைட்டில் வைத்து டெய்லி டிராவலி போட்டுட்டு இருக்கு. எனக்கு கேட்கலாம், லாபம் என்பதே பகல் கொள்ளை சொல்கிறது, பகல் கொள்ளைன்னு சொல்கிறது முரண்பாடாக இருக்குது. லாபம் என்பது மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் மார்க்ஸ் மட்டுமே அது உற்பத்தியிலேயே கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஸோ நல்லா படிக்க நிறையா படிக்க முடியாது, அதனால் வந்து சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே, இங்கே தேர்தல் முறை ஓட்டு அரசியல் எப்படி இருக்குன்னா கேட்குறாங்க. எனக்கு 1 லட்சம் ஓட்டு இருக்குது, உங்களுக்கு 1 லட்சம் ஓட்டு இருக்குது. இப்போ ஜெயிக்கிறதுக்கு 1 ஓட்டு தேடி போக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சேர்த்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்படி தான் இங்கே சிஸ்டம் இருக்குது. இதனால் சின்ன கட்சிகளும் குழுகுழுவான ஜாதிய ஓட்டுகளை பெற வேண்டிய கட்டாயம் கட்சிகளுக்கு நிர்பந்தத்திற்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்படுகிறார்கள். இதை எந்த ஒரு தேர்தல் கட்சிகளும் இந்த சிஸ்டத்தை கேள்வி எழுப்புவதில்லை. இந்த சிஸ்டம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால கேள்வி எழுப்பாமல் இருக்காங்கன்னு சந்தேகப்படுறாங்க. இந்த தேர்தல் முறையால் தான் இங்கே ஜாதி நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த தேர்தல் முறை உடைந்தால் ஜாதி சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகலாம். இன்னும் இந்த தேர்தல் சிஸ்டம் மக்களை பின்னுக்கு இழுப்பதிலே செயல்படுகிறது. இந்த ஜாதிய முரண்பாடுகள் தலை தூக்குவதை களைய வர்க்க முரண்பாடுகளோடு மக்கள் சயின்டிஃபிக்காக அனைவரும் அணுக வேண்டும். அனைவரும் தொழிலாளி வர்க்கமாக ஒன்று திரளணும். அப்போதான் இங்கே ஜாதிய முரண்பாடுகள் களையப்படும். அப்போதுதான் தீர்வுகளை நோக்கி போகும். எப்பயுமே அவர் பேசும்போது வந்து வெறும் ஒரு விஷயத்தை மட்டும் பிரச்சனை மட்டும் பேச மாட்டார். பிரச்சனை மட்டும் பேசுறது பழி போடுறது, அதை அவர் என்றைக்குமே செய்ய மாட்டார். அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறாரு, அதுக்கு தீர்வாக என்னவா இருக்கலாம், எப்படி நகரலாங்கிறது சேர்த்து அவரது சிந்தனை இருக்கும். எல்லோரும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினாதான் பொருளாதார அதிகாரத்தை பெற முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே அரசியல் என்பதே பொருளாதாரம் தான். அதனால் பொருளாதார அதிகாரத்தை கைப்பற்றினாதான் அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் என்பது தான் உண்மைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் ஜனாசர் சொல்கிறார். இது ரொம்ப நல்ல கதை, அதையும் படித்து முடிச்சிடும். பண்ணை அடிமையிலாக வேலை பார்த்த மக்களிடம் பண்ணையார்கள் சாணியை வரட்டி தட்டி கொள்ள இலவசமாக கொடுத்தார்கள் என்பது வரலாக இருக்கிறது. வரட்டி தட்டி எரிக்கும்போது கிடைக்கும் சாம்பலை மட்டும் எங்களிடம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இல்லை, அது காரணம் தம்மு. ஏனென்றால் சாம்பல் என்பது
வரகு தட்டி இருக்கும்போது கிடைக்கும் சாம்பலை மட்டும் எல்லாரும் கொடுக்கும்னு சொன்னாங்க. ஏனென்றால் சாம்பல் என்பது எருவாகும், அது பயிருக்கு சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடியது. சாம்பல் உண்டாக்கி கொடுக்குற வேலையை மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது சிமெண்ட் ஃபேக்டரிக்கு தேவையாக இருந்திருக்கு. சாம்பலை வேறு பொருளாக மாற்றலாம்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் இங்கே அரசியல் டைவர்ட் செய்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவை சாம்பல், ஆனால் மாட்டு பண்ணை அடிமை முடியாதவங்கிட்ட ஏதோ மாட்டு சாணத்தை இலவசமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பயன்படுத்தி அந்த சாம்பலை மட்டும் கொடுத்துருக்கான்னு சொல்லி நடிச்சுக்கிறானுங்க. அதான் சொல்கிற பிரதர். ஸோ டைவர்ட் பண்ணுறது தான் இருக்கு. ஸோ கடைசியாக ஒன்றே ஒன்று படித்து முடிச்சுட்டு நான் முடிச்சிடறேன். ரெண்டாக படித்தேன் உங்களுக்கு. அரசாங்கம் இன்னும் 2 வருஷத்துக்கு மக்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் கையிருப்பு இருக்குன்னு சொல்லுது. அதே அடுத்த நாள் இன்னொரு பத்திரிகையில் இந்தியாவில் தினமும் சோறு இல்லாமல் பட்டினியில் 2 லட்சம் பேர் படுக்கிறாங்கன்னு சொல்லுது. 2 லட்சம் பேர், ஆமாம், 20 லட்சம் பேர் படுக்கிறாங்கன்னு சொல்லுது. அப்போ இந்த முரண்பாடு என்ன? இதை பற்றி எல்லாரும் பேசுவாங்கன்னா வேறு ஏதோ ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. நான் இந்த விஷயத்த முடிந்தளவு இந்த திரைப்படத்தின் மூலமாக வில்லேஜ் எக்கனாமிக்ஸ் பேசியிருக்கேன். வில்லேஜில் உற்பத்தி ஆகிற பொருட்கள் அனைத்தும் உலகளவில் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் மூலப்பொருள், ஐ மீன் ரா மெட்டீரியல்ஸ். அது வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல, உணவை தாண்டி பீர், பிராண்டி, விஸ்கி, சின்ன, 100% காட்டன் கிளாத், -20 டிகிரி குளிர்கான லெதர் ஜாக்கெட், ஷூஸ், எல்லாமே எல்லாமும் இருக்கிற விவசாய உற்பத்தி முறையிலிருந்து தான் வெளிநாட்டுக்காரன் பயன்படுத்துகிறான். கடைசியாக இந்த பட டைட்டில் பாவம் சாவம் லாபம்னு போட்டிருக்கீங்களே, ரொம்ப காலமாக லாபம்னா என்னன்னு தெரியல. லாபம்னா என்ன, அது எங்கேருந்து வருது? இதை பல பேர் ஆய்வு செஞ்சாங்க. அதில் ஆடம் ஸ்மித், டேவிட் ரெக்கார்டோ போன்ற அறிஞர்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளையின் போது பொருள் மார்க்கெட்டுக்கு வரும்போது லாபம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. மார்க்ஸ் அதை மறுத்து லாபம் என்பது பொருள் உற்பத்தியின் போது கிடைக்கிறது என்பதை ஆய்வின் மூலமாக நிரூபித்தார். 10 ரூபாய் செருப்பு தேவையின் போது 11 ரூபாய்க்கு இருக்கும். அதே 30 கோடி ரூபாய் ஏரோப்ளேன் டிமாண்டாக இருக்குது, எல்லோரும் ஏரோப்ளேன் தேவைன்னா 30 கோடி ரூபாய்க்கு ஏரோப்ளேன் 10 ரூபாய்க்கு கிடைக்குமா? ஆக டிமாண்ட் அண்ட் சப்ளை தேரி மட்டும் தீர்மானிக்காது, அப்படி தெரியும். ஆனால் அப்படி இல்லை என மார்க்ஸ் விளக்கினார். அதனால் இங்கே நடக்கிற ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, சோறு இல்லாமல் சாகிறது, பணம் இல்லாமல் படிக்க முடியாமல் போவது, இன்னும் எல்லா துயரத்துக்கும் லாபத்தின் பின்னால் எல்லாம் இருக்குங்கிற சாபம் பாவம்னு போட்டேன் நான். ஸோ இதுதான். ஸோ இப்படிப்பட்ட ஜனாசாரோட சிந்தனையோடு தான் இந்த படம்